ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அங்கன்வாடி சத்து மாவு யூஸ் பண்ணி புட்டி எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. புட்டு மாவு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். பிடிச்சத மாதிரி பிடிக்கணும். உடைச்சாலும் அது உடஞ்சிடணும். மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பவுலில் கால் கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பவுலை தூக்கி இட்லி பாதத்தை அடியில் வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றிட்டு. இதை இட்லி பாதத்தில் டைரெக்டாக அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். நான் பவுலில் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு இட்லி தட்டை வச்சுருந்தோம். இப்போ நல்லா சுத்தமான வெள்ளை துணியை நினச்சி இது மேலே பரப்பி விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்த அந்த புட்டு மாவை சேர்த்து இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு புட்டு மாவு, இதை எடுத்துடலாம். நெட்டி தட்டு எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வச்சிருந்த பாசிப்பருப்பு எடுத்துடலாம். பார்த்து எடுங்க, ஏன்னா இட்லி பானையில் இருக்கிற தண்ணி ஆவி வரும். அதனால் கொஞ்ச நேரம் ஆற விட்டு எடுக்கலாம். பாருங்க, பருப்பு சூப்பராக வெந்துடுச்சு. இது ஆப்ஷனல் தான், பாசி பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பந்தான் இதெல்லாம். இப்போ பவுலில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருந்த புட்டை எடுத்து கொட்டிக்கலாம். துணியில் பிடிச்சிருந்தா 2 கையிலும் பிடிச்சி தேய்ச்சிங்கன்னா நல்லா விட்டுடும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லாம் தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்ச பாசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் சேர்த்த வாசனையும் லைட்டாக வாசனை வரும், அந்தளவுக்கு திகட்டாது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.